கருணாநிதி நினைவாக வந்து தென்னா கடத்துல வந்து பேனா வடிவ ட்ரெடிஷன் அமைச்சு போறாங்க. அதற்கான கருத்து கேட்பு பொதுமக்களுக்கு நாளைக்கு நடத்துறாங்க. நாம் தமிழர் சார்பா அந்த கருத்து கேட்பு கலந்து வரலாம். அது தேவையா? அது தேவையில்லைன்னு முதல் நாள்ல இருந்து நாங்கள் எதிர்க்கிறோம். எதுக்கு எதுக்கு பேனா வைக்கிறீங்க? ஒவ்வொரு தலைவருக்கும் ஒன்று வைப்பீங்களா? அப்படி எதுக்கு பேனா? ஒருத்தன் கேட்குறான்ல, எழுதாத பேனாவை வைப்பது பகுத்தறிவு, அதுக்கு செலவிப்பது. எழுதி எழுதுகிற பேனாவை பூஜை அறையில் ஆயுத பூஜைக்கு வச்சு கும்பிட்டு அது மூட பழக்கமானு கேட்குறான். பதில் இருக்கா? பிறகு எதுக்கு பேனா? சமாதியே அதிகங்கிறான். பெருந்தலைவர் காமராஜர், கக்கன், முத்துராமலிங்கத்தேவர், வேலுநாச்சியார், மருதுபாண்டியர், தீரன் சின்னமலை, பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வெள்ளையர், இவர்களையெல்லாம் விட வன்னிக்காலடி, பெரும்பிடுகு முத்தரையர், இவர்களையெல்லாம் விட ஈகமும் தீரமும் இந்த நாட்டிற்காக செஞ்சுட்டாங்கல்ல. செக்கிழுத்த என் பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கு நீங்கள் வச்ச நினைவிடம் இங்கே. உலக புகழ்பெற்ற ஆறாவது பெரும் கடற்கரையில் அதை புகவலியாக மாற்றின பெருமக்கள் யார்? எதுக்கு தெண்ட செலவு? பள்ளிக்கூடங்கிட்ட காசில் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எதுக்கு எத்தனை கோடி செலவழித்து பேனா வைக்கிறீங்க? அந்த பேனாவால் நன்மை என்ன? கடலுக்குள்ளே வைக்கிறீங்க என்னது? உங்களுக்கு சூழியலை பற்றி அக்கறை இருக்கா? அக்கறை இருந்தால் அந்த காப்பு காடுகள், அடர்ந்த காடுகள், அதுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் நீங்கள் கல்குவாரி அமைச்சுக்கலாம்னு சொல்லுவீங்களா? ஏதாவது அறிவார்ந்த பெருமக்கள் செய்கிற செயலா? மண்ணை மக்களை பேரன் கொண்டு நேசிக்கிற தலைவரினுடைய செயலா? கல் மலையை நொறுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம கோட்பாடு. பேனாவே வேணாம்ங்கிற அதில் கருத்து என்ன இருக்குது? கருத்து யார் சொல்லுவா? கூட்டணி கட்சிகள், அதில் இருக்கிறவர்கள், திராவிட திருவாளர்கள், வேற யார் பேசுவா? கருத்து என்ன கேட்குறது? கருத்து எங்களை கூப்பிடுவாங்களா? போவோம், போய் எதிர்ப்போம். பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கொடுத்து வந்துட்டு அந்த முதியோர் உதவி தொகை வந்து மூன்று மாதங்களாக கொடுக்கறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு இல்லை, கொடுக்கலை. இரு எரிவாயு அரிகாற்று ஊரில் இருந்தால் கொடுக்க முடியாதுன்றீங்க. எதுவுமே ஒரு எதை சொல்கிறது? ஒரு அரை 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 கிரவுண்டு இடம் இருந்தால் இல்லை, அது இருந்தால் இல்லை, இது இருந்தால் இல்லைன்னு. இப்போ எரிகாற்று ஊரில் வச்சு எங்கள் பாட்டி என்ன செய்வா? அந்த எரிகாற்று திறந்து ஒரு மடக்கு அப்படி காற்றை உறிஞ்சிட்டு அப்படி மூடிட்டு படுத்துருவாளா? என்ன உங்கள் பிரச்சனை? ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க. வயது வயது முதிர்ந்த உழைக்கும் திறனற்ற முதியோர் கொடுக்குற ஊக்கத்தொகையை நீங்கள் கொடுக்காத நீங்கள் கல்லூரியில் படிக்க போகிற என் தங்கச்சிகளுக்கு எதுக்கு நீங்கள் 1000 ரூபா கேட்டாங்களா? கேட்டாங்களா? எது கொடுக்குறீங்க 1000 ரூபா? ஏன்னா இந்த வாக்கு அவங்க வந்து வாக்கு செலுத்துகிற திறனில் இல்லை, இவங்க வாக்கு செலுத்துகிற திறனில் இருக்காங்க. இவங்க வாக்கை பறிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க, வேற என்ன? 916 கோடி. அந்த 916 கோடி இருந்தால் இந்த இந்த பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிட முடியும்ல? இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமாக தொலைநோக்கோட மக்களின் நலன் சார்ந்து நாட்டின் எதிர்காலம் சார்ந்து சிந்திக்கிற தலைவர்களின் செயலான்னு நீங்கள் யோசிங்க. கொடுமை இதெல்லாம். அமைக்கக்கூடாதுல்ல, அமைச்சிட்டாங்க. தம்பி என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? சாலை போட்டாங்க தம்பி, போட்டு மண்ணை கொட்டி மூடிட்டாங்க 7 கிலோமீட்டருக்கு விளைநிலங்களை. அதுவும் அதுவும் பறியறதுக்கு தயாராக இருந்த ஒரு கற்பிணி நிறமாத கற்பிணி போல பொதியறதுக்கு பறியறதுக்கு தயாராக இருந்த பொதியோடு இருந்த பயிர் மேலே மண்ணை கொட்டி மூடிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஊர் தானே? ஒரு தடவை இப்போ பாருங்களேன், அண்ணன் பொய்யா சொல்கிறேன். நீங்கள் நீங்கள் எடுக்காத செய்தியா? போடலைன்னு சொல்லாதீங்க, மூடியாச்சு. என்ன நீங்கள் சாதாரணமாக தெரியல தம்பி, போட்டாங்க போட்டாங்க. நாங்கள் கொடுத்ததானே, நாங்கள் கொடுத்ததானே. நாலு வழிச்சாலைக்கு இழந்தது யார்? நாங்கள் தானே. நிலத்தை இழந்தோம், வீட்டை இழந்தோம், வர்த்தக நிறுவனங்களை இழந்து இழந்தோம். இந்த மீனம்பாக்கைய வானூர்தி நிலையத்துக்கு நிலத்தை கொடுத்தது யார்? நாங்கள் தானே. தேவை இருந்தது கொடுத்தோம். இப்போ புறவழிச்சாலைன்னு இருக்குல்ல, இந்த சாலையில் என்ன பிரச்சனை? எதுக்காக அந்த சாலை? நிலத்தை நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நிலத்தை கொட்டி மூடிட்டு நீங்கள் சோத்தில் மண்ணளி போடுற ஒரு செயல்னு சொல்லுங்கள, அது என் சோத்தில் மண்ணளி போடுறதானே? நீங்கள் என் நிலத்தை விண்ணூர்தி நிலையமாக மாற்றிடலாம், என் நிலத்தை நீங்கள் சாலையாக மாற்றிடலாம், ஆனால் இந்த சாலையை விண்ணூர் நிலத்தை இந்த இந்த இடத்தை ஒரு நாள் எனக்கு உணவு உற்பத்திக்கு இடம் தேவைப்படுதுன்னா அதை மறுபடியும் விளைநிலமாக நீங்கள் மாற்ற முடியுமா? என்ன வேலை இது? நீங்கள் அதேல புறவழிச்சாலையை இந்த மெட்ரோ தொடர் வண்டிக்கு நீங்கள் போடுறீங்களா? ட்ரெயினுக்கு கொண்டு போடுறீங்களா? அது மாதிரி ஒரே ஒரு தூணைக்கு மேலே ஏற்றி கொண்டு போய் நீங்கள் அது மேலே கொண்டு போங்களே புறவழிச்சாலை, நான் கேட்கலையே. கொஞ்சம் தான் பாதிக்கும். எது அந்த அந்த இது இருக்கிற நிழல் படுற இடத்துல, இந்த தூண் இருக்கிற இடத்துல பாதிக்கும். ஆனால் 7 ஏக்கரை இழந்துட்டுருக்கான விவசாயி, அவன் சாவது தவிர வழி என்ன இருக்கு அவனுக்கு? நீங்கள் முன்னறிப்பு கொடுத்து உரிய இழப்பீடு கொடுத்து விவசாயிகளை அங்கே இருக்கிற அமைப்புகளை கூப்பிட்டு பேசி அப்படி ஏதாவது நீங்கள் செய்ய ஒன்றுமே இல்லையே. நீங்கள் செஞ்சுட்டு இனிமே பேச வருவான், அப்போ கொடுக்குறத வாங்கிக்கிடுவான். இது கொடுங்கொன்னுமே இல்லையா? சரி, புறவழிச்சாலை அதையும் விளைநிலத்துக்கு இந்த பக்கம் கொண்டு போனால்
அது கட்சிக்காரனுடைய தோப்பு. வாங்க ரெண்டு பேரும் கேளுங்க, ஏன் போறான் இந்த பக்கம் எடுத்துட்டு போக வேண்டியதானே? ஏன்னா திராவிட முன்னேற்ற ஆளுகிற கட்சியில் இருக்கிறவருடைய பெரிய பெரிய தோப்பு நிலங்கள் அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் உழைக்கும் குடிகள், அரசியல் அதிகாரமற்ற எளிய மக்கள், குரலற்றவர்களினுடைய நிலைமை அது இருக்கு. அதனால நீங்க எடுத்தோம்னா டாக்கு மண்ணை கொட்டி மூடிட்டீங்க. இல்லை இல்லை, எதனால அவர் விளைஞ்சு வியாபாரம் இல்லைன்றாரா? அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள்? நீங்கள் நம்ம நம்ம இங்கே பாருங்கள் தம்பி, இது வந்து இது இந்த ஒரு ஒரு இடம் நினைக்காதீங்க, முழுக்கவே நம்மகிட்ட நம் நம்மளுடைய அரசு வந்து சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை வித்துட்டது. உங்களுக்கு தெரியும், மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவர் ராத்தாலால் ரிச்சாரியா 22,972 வகைகளை பாரம்பரிய நெல்லை நாடெங்கிலும் பயணம் செஞ்சு சேமித்து வைக்கிறார். அது 2013 ஒரே நாளில் ஒரே நாளை எடுத்து சின்சாண்டோ மான்சாண்டோவை கொடுத்த பெருமக்கள் இவர்கள் தான், இந்த ஆட்சியாளர்கள் தான். இப்போ அதை என்ன பண்ணுறது? அந்த அந்த நாளில் ரெண்டே ரெண்டு பெருந்தகை கிழவர்கள் தான், வயதானவர்கள் தான். ஒன்று ராத்தியலால் ரிச்சாரியா, ஒன்று எங்கள் பெரியதப்ப நம்மளால், ஐயோ எல்லாம் போச்சுன்ட்டு. தக்காளி விதை இருக்கா உங்கள்கிட்ட? கத்தரி விதை இருக்கா? வெண்டைக்காய் பீக்கங்காய் சுரக்காய் பாவக்காய் விதை இருக்கா? நீங்கள் மறுபடி விவசாயத்தில் மீளழிச்சு கொள்ளலாம்னால் கூட உங்ககிட்ட விதை இல்லை. அப்போ எப்படி எவ்வளோ கொடுமை பாருங்கள். நீங்கள் தக்காளி வாங்குவீங்க, விதை தருவாவேன், போய் நிலத்தில் விதைப்பீங்க, முளைக்கும் காய்க்கும் பழம் இருக்கும், ஆனால் அதுக்கு அங்கங்கே விதை இருக்கும், அந்த விதை எடுத்து போட்டால் முளைக்காது, மறுபடியும் அவன்கிட்ட தான் விதைக்கு போகணும். ஒரு கிலோ விதை 5,000 சொன்னாலும், ஒரு கிலோ விதை 50,000 சொன்னாலும் நீங்கள் வாங்கி விதைச்சி தான் தீரணும். இந்த நிலைக்கு கொண்டாந்து விட்டவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். அவன் வாங்கிட்டு போய் மரபணுவை மாற்றிடுறான். அந்த மரபணு மாற்றத்தில் வந்த சிக்கல் தான் நீங்கள் சொல்கிற அந்த விளையாமல் இருக்குல்ல இந்த நிலங்கள், அது காரணம் தான். அவர்கள் அந்த வேளாண்குடி மக்கள் பாரம்பரிய விதைகள் எங்ககிட்ட இருக்கு. நான் கூட அந்த கிருஷ்ணகிரியில் 500 பாரம்பரிய விதைகளை காப்பாற்றி வச்சிருக்க விவசாயிக்கு நான் விருது கொடுத்து பாராட்டினேன். எங்கள் ஐயா நெல் ஜெயராமன் சேமித்த விதை இருக்குது, எங்ககிட்டே விதை பண்ணையில் நாங்கள் வச்சிருக்க விதை இருக்குது. என் பிள்ளைகள் கட்சி பிள்ளைகள் செய்கிற வேளாண்மையில் நாங்கள் விதை வச்சுருக்கோம், தயவு செய்து அதை வாங்கி விதைங்க. அந்த அது மாதிரி உயிரை மாய்க்கிற முடிவுக்கு போகக்கூடாது. அப்படி ஒவ்வொரு விவசாயினா எந்த விவசாயம் உயிரோடு இருக்க மாட்டான், செத்து தான் தீரணும். இப்போ 40,000 ஏக்கரில் கரும்பு விளைய வச்சாங்கள, சண்டை போட்டு அந்த கரும்பை வாங்கிக்கிறேன்னு இருக்காங்க. இல்லைன்னா 40,000 ஏக்கரில் விவசாயம் பண்ண விவசாயம் ஜாக வேண்டியதான் பால்ட்டால் குடிச்சு. அப்படி ஒவ்வொரு செத்துக்கிட்டு இருந்தால் யார் விவசாயம் பண்ண இருப்பான்? விவசாய நிலையை சாவது தான்னா யார் விளைநிலத்தை நோக்கி வருவா? அரசாங்கத்துக்கு என்ன கவலை இருக்குது? அரசாங்கத்துக்கு மக்களின் உணவு தேவை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி இதெல்லாம் கவலை இருக்குதா? அவங்க வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது இதுதான். அதைத்தான் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணுறேன். ஜான் பெர்கின் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தில் முன்பக்கத்தில் எழுதிருக்க, முன்னுரையில் படிங்க. நாங்கள் உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், எங்களுக்கு தொழில் வர்த்தகம் பாதுகாப்பு இதில் வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம். அவர்கள் அவ்வப்போது அவர்கள் நாட்டில் வானூர்தி நிலை அமைத்தல், துறைமுகம் அமைத்தல், சாலை போடுதல், இது மாதிரி பணிகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். எழுதியிருக்குது, என்ன உங்கள் பகிரியில் நான் என் தம்பியை எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஆமாம் இருக்குது. அப்போ அதுதானே, அதை படிக்கும்போது இது ஞாபகத்துக்கு வருதா? நம்ம தாத்தா வாவுசி பேர்லையும் காமராஜ் பேர்லையும் துறைமுகம் இருக்கா இல்லையா? அதில் புள்ளி விவரத்தை எடுங்க, 60 விழுக்காடு 50 விழுக்காடு தான் ஏற்றுமதி இறக்குமதி, அதில் பணி நிகழுது. 40 விழுக்காடு இன்னும் நிறைவடையில, இன்னும் 40 விழுக்காடுன்னு தேவை இருக்குது. 40 விழுக்காடு தேவை இருக்கும்போது 6,111 ஏக்கரில் எதுக்கு காட்டுப்பள்ளியில் துறைமுகம்னு கேட்டால் பதில் இருக்கா தம்பி? இந்த இந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி இருக்குல்ல, இதிலே பறக்கிறதுக்கு விண்ணூர்தி இல்லை. மதுரைக்கு ரெண்டு முறை மூணு முறை போகுது, அதுவும் இண்டிகோ தான். சேலத்துக்கு இல்லை பெருநகர், கோயம்புத்தூருக்கு ரெண்டு, காலையில் ஒன்று. திருச்சி முதன்மையான நகரம், அது பன்னாட்டு முனையமா, அதுக்கே சென்னையிலேருந்து ரெண்டு, காலையில் ஒன்று போகும் இரவு ஒன்று போகும். பறக்கிறதுக்கு வானூர்தி இல்லை, எதுக்கு 5,000 ஏக்கரில் நீ வானூர்தி கட்டுற? வானூர்தி நிலம் எதுக்குன்னு சொல்லுங்கள். இதில் பறக்க முடியலையா? உலகத்தில் மிகப்பெரிய வானூர்தி இறங்கி பறந்துருச்சு, ஒரு ஓடுகளம் தான் இருக்குது, ஒரு ஓடுதளம், இன்னொரு ஓடுதளம் புல் முளைச்சிருக்கு, அதை சீரமைக்கலை. அப்புறம் இதுக்கு புதுசாக 5,000 ஏக்கரில் என்ன கமிஷன்? 40,000 கோடி ஒப்பந்தம், 15,000 கோடிக்கு மேலே ஒதுக்க முடியும், திருட முடியும். அதை தவிர வேறு நோக்கம்? சேலத்துலேருந்து நாலு வெளிச்சேல இப்போ வர்றதில்ல, எங்களுக்கு போக முடியலன்னு ஏதாவது மக்கள் பிரச்சனை வேணா காரை நிறுத்தி மயிலுந்து நிறுத்தி ஏதாவது போறானது உண்டா? எது கட்டு வெளிச்சேல போடுங்க. நாட்டில் பெரிய நிலப்பரப்பாக இருந்தாலும் பிரேசில் நம்மளோட மக்கள் தொகையில் சின்னது.
உங்களுக்கு அது எப்படி இந்த எட்டு வழிச்சாலையை போட்டிருக்குன்னு பாருங்கள். ஒரு தூண் மலையை நறுக்கலை, நிலத்தை சிதைக்கலை, ஒரே தூணில் உயர தூக்கி மேலே போகுது. போடுங்க, நீங்கள் தான் பெரிய டெவலப் ஆயிடுச்சு, நீங்கள் தான் டிஜிட்டல் ஆயிடுச்சே. போட வேண்டியதை நாங்கள் கேட்டோம்னா எங்களை அப்புறம் என்ன எத்தனை வழக்கு வேணாலும் இங்கே மேலே போடுங்க, அதை செய்யலை நீங்கள். இதெல்லாம் வந்து அதாவது அது மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறவனுக்கு தான் அந்த காயம் தெரியும். சும்மா தெரு தருவா நின்று போராடிக்கிட்டு இருக்கான், இந்த ஆசிரியர் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் திருப்பி அங்கே போகணும். ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேசுனீங்க? நாங்கள் வந்தால் முறையான ஓய்வூதியத்தை நிலுவை இல்லாமல் ஓய்வூதியத்தை கொடுப்போம், நாங்கள் வந்தால் உங்களுக்கு நிரந்தர பணியாக்குவோம், இதெல்லாம் சொன்னீங்கல்ல. பயிற்சி முடிச்சுட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் பண்ணுவோம், ஏன் பண்ணலை? அப்போ என் பங்காளி சொல்கிறதா வடிவேல் சொல்கிறதும் சொல்ல வேண்டியது இருக்குது. அது வேற வாயி, இது நார வாயின்னு. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்கிறீங்க. திமுக தேர்தலுக்கு அதை மக்கள் சொல்கிறோம் சகோதரா, சகோதரா அதை மக்கள் சொல்கிறோம். நீங்களே அறிவி, நான் தான் நம்பர் ஒன், நான் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன், அது நீங்களே சொல்லிருக்காது, சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், நாங்களும் சொல்கிறோம், சாராய வியாபாரத்தில் நம்பர் ஒன், ஊழல் லஞ்சத்தில் இந்தியாவில் நீங்கள் தான் நம்பர் ஒன், வழக்கொள்ளையில் நீங்கள் தான் நம்பர் ஒன், நாங்களும் சொல்கிறோம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் நீங்கள் தான் நம்பர் ஒன், அதுக்கு நீங்களே உங்கள் பெருமையை பேசக்கூடாது. நம்பர் ஒன் நம்ம மக்கள் சொல்லணும். காலையில் வாக்கிங் வரும்போது கூட்டிகிட்டு இருக்கிற பெண்களை கூப்பிட்டு எழுதி கொடுத்து வசனம் பேசி எடுத்துலாம் போடக்கூடாது. தன் இயல்புக்கு மக்கள் உங்களை நேசிக்கணும், அப்படி ஆட்சி செய்யணும்.